ஒரு விஷயம் ஒரு காலத்தில் பேசப்பட்டது, மாகாண சபை தேர்தல்கள் அறிவிக்கப்படுகிறது. வடக்கு மாகாண சபையினுடைய தேர்தல் அறிவிக்கப்படுகிற போது முதலமைச்சர் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பேர்களிலே, அல்லது ஆரம்பகட்ட அந்த முன்னெடுப்புகளிலே உங்களுடைய பேரும் மிக முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பிலே பேசப்பட்டது. பிறகு என்ன நடந்தது? நான் நினைக்கிறேன், நான் 2010 தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலான தினத்திலிருந்து ஊடகத்துறையிலிருந்து விலகிவிட்டேன். அது ஒரு திடீரென்று 24 மணி நேரத்தில் நான் எடுத்த முடிவு. நான் வெறுமனே இருந்தேன். அந்த காலகட்டத்திலே தமிழ் தேசிய தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு கிளையை புனரமைத்து கொடுக்கின்ற வேலையை நான் பொறுப்பேற்றிருந்தேன். அது செய்திருந்தேன். கிட்டத்தட்ட 2.5-3 வருடங்கள் ஊடகத்துறையினுடைய நேரடி தொடர்பு இல்லாமல் இருந்த காலகட்டத்திலே, கொழும்பில் இருந்த காலகட்டத்திலே, நான் நினைக்கிறேன் என்னுடைய வழிகாட்டலில் தான் கொழும்பிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டிலே தந்தை செல்வா நினைவு பேருரைகள் பல்வேறு பிரமுகர்களை அழைத்து நடத்தப்பட்டது. விக்னேஸ்வரன் அவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததும், அந்த நிகழ்ச்சியில்தான் விக்னேஸ்வரன் அவர்களும் சம்பந்தன் அவர்களும் நேருக்கு நேர் சந்தித்ததும், அந்த நிகழ்ச்சியின் மூலம்தான் விக்னேஸ்வரனை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்ற எண்ணம் சம்பந்தருக்கு வந்ததும் இந்த பின்புலத்தில் நடைபெற்ற விடயங்கள். அந்த காலகட்டத்திலே என்னுடைய பேர் நிச்சயமாக பேசப்பட்டது. என்னோடும் பலர் பேசினார்கள், என்னுடைய சார்பிலே பலர் பேசினார்கள், ஊடகவியலாளர்கள் பேசினார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே நடந்த சில சம்பவங்கள் இப்போதும் கூட நான் பச்சையாக சொல்ல விரும்புகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை வழிநடத்துகின்ற அல்லது தமிழரசு கட்சியை வழிநடத்துகின்ற தலைவர்கள் எவருமே இந்த மண்ணில் இருந்தவர்கள் அல்லர், சிவஞானத்தை தவிர. அவர்கள் ஒரு விடயத்தை கவனித்துக் கொண்டார்கள், இந்த மண்ணோடு இருந்தவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நான் பச்சையாக சொல்கிறேன், சம்பந்தர் இந்த யுத்தம் நடந்தபோது இந்த மண்ணில் இருக்கவில்லை, இந்தியாவில் இருந்தவர். மாவிசேனாத ராஜா இந்தியாவில் இருந்தவர். சுமந்திரன் சம்பந்தப்படவில்லை. சரவணவன் அவ்வளோ தூரத்தில் இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி குறிப்பிடவில்லை. நீங்கள் குறிப்பிடுகின்ற யாருமே, பெரும்பான்மையானவர்கள் இந்த விடயங்களிலே சம்பந்தப்படவில்லை. அப்படி என்றால் திரு வித்யாதரன் அவர்களின் புறக்கணிக்கப்பட்டது? அதுதான் அந்த கேள்வி. நான் வித்யாதரன் என்று இதை நான் சொல்ல வரவில்லை. என்னை பொறுத்தவரை இந்த மண்ணுக்காக தங்களை அர்ப்பணிக்க தயாரானவர்களை, 12,000 போராளிகள், எத்தனை பேரை நீங்கள் கட்சிகளில் சேர்த்தீர்கள், எத்தனை பேரை நீங்கள் இடம் கொடுத்தீர்கள்? இயக்க கட்சியிலே விடுங்கள், அவை புலிகளால் தடை செய்யப்பட்ட பின்னரும் இயங்கியவை, அவை புலிகளால் அங்கீகரிக்கப்பட்ட. இப்போ விந்தன் அந்த கட்சியில் இருக்கிறாண்டா அவர் போராளி, நான் இல்லை என்று சொல்லலை. 12,000 போராளிகள் அடுத்த கணம் இந்த மண்ணுக்காக தங்களை அர்ப்பணிப்பதற்காக களத்திலே சயனைட் கட்டியவர்கள். நான் தமிழரசு கட்சிக்குள் இருந்து இது பற்றி போராடினேன். 3 தலைவர்களோடு தனிப்பட்ட முறையிலே பேசினேன். நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் நான் தமிழரசு கட்சியில் இருந்த காலகட்டத்திலே சுவிசிலே ஒரு சுற்றத்தின் முற்றம் என்று ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே மாவிசேநாதராஜா வைத்துக்கொண்டு நான் பேசினேன். நான் நேரடியாக சொன்னேன், இந்த போராளிகளுக்கு இடம் கொடுங்கள். நான் அவர்களுக்கு பெரிய இடம் கொடுக்க சொல்லல, உங்களோட கட்சியின் மூல கிளைகளில் ஒரு செயலாளர் உபசெயலாளர் பதவியை கொடுங்க. இற்றவரை தயவு செய்து தமிழரசு கட்சியிடம் கேளுங்கள், எத்தனை முன்னாள் போராளிகளை சேர்த்திருக்கீங்க. அப்படி நீங்கள் சொல்வதை போல பார்த்தால் ஒரு கட்சியினுடைய மூல கிளையிலே அங்கம் வகிப்பதற்காகத்தான் இவர்கள் எங்களுடைய தேசத்தை மீட்க போராடினார். இல்லை இல்லை, அதையாவது கொடுங்கள் அங்கீகாரமாக. நான் சொல்ல வருவது உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டியதில்லை. நான் சொல்ல வந்தது என்னென்றால், அதையாவது கொடுங்கள். ஒரு விடயத்திலே இவர்களை, இந்த தலைவர்களையும் இவர்களை வழிநடத்துகின்றவர்களும் ஒரு விடயத்திலே வலி தெளிவாக இருந்தார்கள். இந்த தமிழ் தேசிய கட்சி எங்களை பொறுத்தவரை புறக்கட்சிகள் பல வெத்தில வைத்து பார்த்துருக்கின்றன. ஆனால் தமிழ் தேசியத்துடன் நின்ற கட்சிகள், நான் நினைக்கிறேன் அது விடுதலை புலிகளுடைய தவறாகவும் நான் அர்த்தப்படுத்துவேன் என்றால், இத்தகைய தலைவர்களிடம் எங்கள் குடும்பியை பிடித்து கொடுத்து விட்டு போகின்ற ஒரு நிலைமை இருந்திருக்கின்றதல்லவா. இந்த தலைவர்கள் இவர்களை பற்றி கணக்கு எழுதுவேன். எனக்கு தெரியும், என்னிடம், நான் இந்த 40 வருடம் இந்த போராட்டத்தோடு பயணித்தவன். என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்தி அரசியல் தலைவர்களை அம்பலப்படுத்த வேண்டுமென்றால் பல பேரை நார் நாராக நான் உரிப்பேன். ஆனால் என்னுடைய பேனாவுக்கு நான் சில நீதிகளை பேணி வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதுதான் நான் இந்த யுத்தத்துக்குள்ளே நின்று பிடித்ததற்கான காரணம். பல தரப்போடு பல விடயங்கள் தெரியும், பலரை பற்றி நாங்கள் வெளியே. ஆனால் அவர்கள் எல்லோரும் கரவு வைத்து பழகுகின்றவர்கள். எனக்கு இடந்தரவில்லை என்பது பிரச்சனை இல்லை. நான் அது ஒரு உங்களுடைய அந்த தெரிவில் என்ன பிரச்சனை நடந்தது? நிச்சயமாக இதுதான், இதே பிரச்சனை தான். இது நான் கேட்குற கேள்வி. என்னை சம்பந்தன் அவர்கள் மாகாண சபை வடக்கு மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்பு மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் சம்பந்தன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே சிவூர்நாதர் வீதியிலே இருக்கின்ற ஒரு அப்போது இருக்கின்ற ஒரு விடுதியிலே தங்கியிருந்தார். எனக்கு தகவல் அனுப்பியிருந்தார். உங்களுக்கு தெரியும் மாதிரியல்ல, சம்பந்தன் அவர்கள் எனக்கு மிக நெருக்கமான உறவினர். என்னுடைய தந்தை மீது மிகுந்த
மரியாதை வைத்திருக்கின்ற ஒருவர், எனக்கு மிக நெருக்கமான உறவினர். நான் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர், என்னைக்கு அனுப்பியிருந்தார், நான் போனேன். அந்த வீட்டிலே மேலே விக்னேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார்கள். தேர்தல் காலம், விஜி நானும் நீரும் ஒரு கூட்டத்தில் ஒன்றாக பேச வேண்டும் என்றார். நான், ஐயா நீங்கள் 3 மாதத்துக்கு முதல் இந்த தேர்தல் சம்பந்தமாக எனக்கு என்ன சொன்னீர்கள் என்றது ஒரு வகையில் நினைப்பூட்டினேன். நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னீர்கள், ஆனால் எதுவும் நடக்கவில்லை. உங்களுடைய பிரச்சனையை நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு விக்னேஸ்வரனை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதற்காக நீங்கள் தலைகீழாக உழைக்க வேண்டியிருந்தது. அதன் காரணமாக அதற்கு பின்னால் வேட்பாளர்களை நியமிக்கின்ற பொறுப்பை நீங்கள் எடுக்காமல் ஒப்படைத்து விட்டீர்கள். அதனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் உங்களால் நிறைவேற்ற, அதை நான் ஒரு பிரியமாக பார்க்கவில்லை. என்கிட்ட உடம்பு சொன்னேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஐயா, முதல் மேட்ச் தோத்தால் அடுத்த மேட்ச் வெற்றியை பற்றி தான் சிந்திப்பமே தவிர முதலாவது மேட்சின்ற தோல்விக்கு பழிவேண்டுற வேலை செய்ய மாட்டோம். அடுத்த மேட்சில் வெல்லுவதன் மூலம் பழிவேண்டுவோமே தவிர அதுக்கு அது மாதிரி இது எனக்கு ஒரு விடயமே இல்லை.